யாரு? ஐயோ, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. நீ போய் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ. போ போ. ஓ நோ. ஏ, எங்க போறாங்க? ஸ்ட்ரைட்டா? ஆ, பாத்ரூம் போறாங்க. ஏய், யார் இவன்? நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கான். நம்ம பாத்ரூம் அழுக்காந்ததுல அது கழுவு வந்தா பேசி. ஏய், பாத்ரூம்ல கழுவு வந்தா ஒழுங்கா கழுவினியா? பாத்ரூம் கழுவு எவ்வளவு கிளீனா வச்சிருக்கேன் பா. ஏய், என்ன வேணும் உனக்கு? காசு யார் கொடுப்பா? பாத்ரூம் மட்டும் கழுவு விட்டீங்க. ஆ, எவ்வளவு? 100 ரூபாய். ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஷோ இன்ஸ்டா ஸ்டார்ஸ். இன்ஸ்டா ஸ்டார்ஸில் அது வந்துட்டு நம்ம எப்போவுமே நார்மலாக இன்ஸ்டா ஸ்டார்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல செலிப்ரிட்டிஸை கூட்டிகிட்டு வருவோம். நல்லா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியான இன்டர்வியூவாக இருக்கும். அதுவும் இந்த ஸ்பெஷல் டேன்னு வந்துட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா? அதனால் ஒரு சூப்பரான கப்புள்ஸை தான் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானுஸ்ரீ அஃபிஷியல் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கூட்டு வந்தோம். அவங்க ஒருத்தர் தான் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் கப்புளாக வந்திருக்காங்க. ஒரு லவ்வபுளான கப்புள், நம்மளுக்கே பார்க்க வந்துட்டு லைட்டாக வயிறுலாம் ஏறி அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பக்காவான கப்புள்ஸாக இருப்பாங்க. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க பார்க்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் வருங்க. பார்க்கவே வந்துட்டு நல்லா இருக்கு. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் லைஃப் எல்லாம்? சூப்பராக போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் படிக்கிறீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா? நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறீங்களா? ஒர்க்கும் பார்த்துட்டு வீடியோவும் எப்படி போடுறீங்க? சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் மட்டும் தான் வீடியோஸ் பண்ணிட்டு. அப்படியா, எனக்கும் சொல்லித்தரீங்களா? ஏன்னா வந்துட்டு நான் வந்து ஆஃபீஸ் போனாலும் 24 மணி நேரமும் வெட்டியாக தான் இருப்பேன், வேலையே இருக்காது. அப்போ ஆஃபீஸில் வீடியோ பண்ணுங்க. முடியலையே, அதுதான் சும்மா இருந்தாலும் வீடியோ பண்ண விட மாட்டாங்க. எங்கே நானும் வந்துட்டு ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விட மாட்டாங்களே என்னன்னு தெரியல. காண்டா வரீங்க உங்களுக்கு தெரியும். என்னோட ஜெகதீஷ். அப்போ வானுன்றது அவங்க செல்ல பேரு. அப்படியா, சரி ஓகே. வானுஸ்ரீன்றது நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இந்த அக்கா பேரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். சரி ஓகே. அப்புறம் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, அண்ணா வந்து கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன், ஃபோன் எல்லாம் வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. எதுக்கு தான் அப்படி வச்சுருப்பாங்கன்னே தெரியல, எதுக்காக அப்படி வச்சுருப்பாங்க? எப்படின்னா லைக்ஸ் போடலாம், எப்பயாவது ஒரு வாட்டி கேர்ள்ஸுக்கு லைக். எப்போ பாய்ஸுக்கு லைக்கே இருக்காது, ஆனால் கேர்ள்ஸ் உள்ள ஐடியில் போய் பார்த்தா ஃபுல்லாக இவர் தான் இருப்பாரு. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ டார்ச்சர் பண்ணாமல் உங்களுக்கு என்ன கொஞ்சம் அவங்களை தூக்கி உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிட்டு லைக்ஸ் போட்டு, அதுவும் வந்து என்னை வெறுப்பேற்றுறது வேற. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல்ல இவங்களை கல்யாணம் பண்ணிருக்கலாம், இவங்களை லவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னை வெறுப்பேற்றி என்ன என்ன டென்ஷன் பண்ணுறதுனால நான் டார்ச்சர். நீங்கள் என்னைக்கு நான் அது மாதிரி சொல்லியிருக்கீங்களா அவங்கக்கிட்ட? ஒரு நாள் அப்படி சொன்னது, நான் இவர் சொல்கிறதுனால நான் வந்து வேற மாதிரி சொல்லுவேன். எங்க அம்மா வேற ஒரு பையன் பார்த்தாங்க, நான் வேற ஒரு பையனே கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் இப்படி சொல்லுவேன் தவிர உனக்கு பதிலாக இவன்லாம் நான் பேச மாட்டேன். வீடியோஸ்லாம் நிறைய போறீங்களா? உங்களுக்கு கான்செப்ட் வீடியோ, ஓன் வீடியோஸ்லாம் நிறைய போறீங்க. அதே மாதிரி எல்லாமே வந்துட்டு சம்மரிச் உங்க வீடியோ. இப்போ ஃபாலோவர்ஸ் வந்து சில பேருக்கு வந்துட்டு 300K 400K வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் உங்க வீடியோ வந்து ஒரு 50K 60K போகிறதே கஷ்டம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த 100K இருந்தாலும் உங்களோட வீடியோ ரீச் ஆகிறது வந்துட்டு 1,500K அந்த மாதிரிலாம் நல்லா ரீச் இருக்கு. உங்களோட கண்டென்ட் சூப்பரான கண்டென்ட்லாம் இருக்குது. இது கண்டென்ட் யோசிக்கிறது யார்? நம்ம ஃப்ரெண்டு மிட்டாய். மிட்டாய், அவங்க நிறைய பேர் ஆல்ரெடி இங்கே வந்திருக்காங்க. லீவிக்கு அனிதா அவங்களுக்கு கூட வந்திருக்காங்க. அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா? அவன் வந்து டைரக்ட் பண்ணணும் ஆசை. டைரக்ட் பண்ணணும் ஆசை, அதனால உங்களை வச்சு பார்த்து. ஃபோட்டோகிராஃபர் வேற அவங்க, ஆனால் எல்லாமே எங்களுக்கு அவர் தான். எல்லாமே சொல்லி கொடுத்தாலுமே அவர் தான். என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணிடுவாங்க. டக்குன்னு கேட்டாலே அந்த செகண்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவாரு, இதை எடு இதை எடு அப்படின்னு வர டக்குன்னு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போட்டுருவோம். அதே மாதிரி உங்க வீடியோஸ் பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, உங்களை ஏதாவது கலாய்க்கிற மாதிரி தான் நிறைய இருக்கும். அதுக்கும் நீங்க வந்துட்டு ஹெசிடேட் பண்ணாம ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா பண்ணுவீங்க. என்ன வீடியோ போடுறீங்கல்ல,
மூணு பேரும் சேர்ந்து ஒரு கான்செப்ட் வீடியோ மாதிரி போடுறீங்களே, அது எங்களுக்கு பார்க்க அவ்வளோ சிரிப்பாக இருக்கு. பட் உள்ள வந்துட்டு நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க, அது எடுக்கும் போது எவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அது எடுக்கும் போது நீங்க கூட இருந்தீங்கன்னா தெரியும், நீங்க மாதிரி சிரிச்சிட்டே தான் இருப்பீங்க. நான்லாம் வந்து எடுக்கிறதுக்கே டேக் ஆயிடும், நிறைய டேக் எடுக்கும். ஆனா வந்து ஒரே டேக்ல முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க சிரிக்காம டக்குன்னு முடிச்சிருவோம். மிட்டாய் கொஞ்சம் கோபக்காரன், ஒரு டேக் ரெண்டு டேக் மேல எடுத்தானா அவர் கொஞ்சம் ஃபேஸ் கட் மாறிடாது. டைரக்டர்ல அப்படிதான் இருப்பாங்க கண்டிப்பா. அந்த அண்ணா கேட்டதா சொல்லுங்க, நான் பாத்துக்கல. சரி ஓகே, வீடியோ வந்துட்டு எவ்வளவு வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க 1 இயரா தான் போட்டுருக்கோம். அப்படியே டிக்டாக்ல ஃபேமஸா? டிக்டாக்ல எல்லாம் அது அப்போ போடுது, அது அப்போ ஒரு இது முடிஞ்சது. இவங்க சிங்கிளா வந்து டிக்டாக்ல ஃபேமஸ் நான் கிடையாது. சிங்கிளா அப்போ வீடியோ போடுவேன், அது அது போச்சு. நல்ல ஒரு காலம். பாட்டு அது ஒரு படத்துல இருந்து ஒரு சாங் ஒன்னு தான். அப்படியா? ஆமா பாருங்க, அவர் அவ்வளவு சாரி வந்து பாருங்க அந்த பாட்டு. சரி ஓகே, வீடியோ போட்டோன்னே எல்லாருமே ரீச் ஆக மாட்டாங்க, போட போட தான் வந்துட்டு கொஞ்சம் ரீச் கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ ஓகே இவ்வளோ இவ்வளோ வியூஸ் போயிருக்கே நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு தோணுனது எந்த வீடியோல? எனக்கும் ஒத்தையில எடுக்கவே மாட்டேன் அண்ணனை வச்சுலாம் எப்படி ப்ரோ எடுக்கிறது? சரி ஓகே, இப்போ வந்துட்டு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஓகேவா, எப்பவுமே லவ் பண்ணும் போது ஐயோ அவ தான் என் உலகம், அவ தான் என் உயிர் அப்படின்லாம் இருப்பாங்க. கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. கல்யாணம் ஆயிட்ட பிறகுன்னு கூட இல்ல, சேஞ்ச் இல்ல, பெரிய சேஞ்ச், பெரிய சேஞ்ச். ஏன்டா கல்யாணம் டோட்டல் லைஃபே மாறின மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? ஆனா உங்க வீடியோ எல்லாம் பார்த்தா அப்படி தெரியல, எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க பா இவங்க அப்படின்னு எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க. அது வந்து நேர்ல பார்த்தா தானே தெரியும் கதர்றாங்களே அந்த அளவுக்கு இருக்கா. சரி இல்ல, ஏன்னா வந்துட்டு சில பேர் வந்து லவ் பண்ற ஸ்டார்டிங்ல வந்து நல்லா இருப்பாங்க, ஒரு 2 வருஷம் போனாலே வந்துட்டு கடுப்பாயிரும் அந்த லவ் குள்ள இருக்கிற. இல்ல இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து ஒரு லவ் பண்ணும்போது நல்லா ஸ்பெண்ட் பண்ணாரு, ஆனா இப்ப கல்யாணம் ஆகி கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ற, அதனாலே எங்களுக்குள்ள முக்காவாசி சண்டை. இதனாலே அப்படியா? அந்த ஸ்பெண்ட் ஆனானே எனக்கு தெரியாது, அதனால அதுனா சரி ஓகே, கேர்ள்ஸுக்கு எப்போவுமே அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதில் இப்போ நான் ஒன் டே வேலைக்கு போயிட்டு ஒன் டே ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்துருந்தேன்னா அது வந்து நம்ம வந்து பேசினே இது பண்ணலாம். டெய்லி டெய்லி வீட்டில் தான் கிடக்குறேன், அதுக்கு தான் பண்ண முடியும். சரி ஓகே, மானுஸ்ரீ வந்துட்டு லவ் சாரி ரெண்டு பேர் பேரும் வந்துட்டு தனித்தனி இல்லை? சரி ஓகே, இவங்க ஸ்ரீகிட்ட வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு அப்புறம் முன்னாடி அதுக்கப்புறம் இருக்க சேஞ்சஸ் ஒரு 3, நீங்கள் அது மாதிரி சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது ஒரு சண்டையா வந்தது இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லா சண்டையாவே போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி? நீங்க சொல்லுங்க, அவங்க கிட்ட அண்ணா கிட்ட வந்துட்டு ஒரு சேஞ்ச் 3 சேஞ்ச் இல்ல எல்லாமே. இந்த மோடி வந்து காசு நோட்டு மாத்தின மாதிரி அண்ணாவும் டோட்டலா மாறியாச்சு, அந்த மாதிரி தான் ஃபுல்லா மாறியாச்சு. ஆமா சரி ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே, நீங்கள் வந்துட்டு இந்த சேலரி டே அப்படின்னு போட்டுட்டு அவங்கள ரொம்ப அப்படியே அழகாக வெல்கம் பண்ணோன்னே சம்பளமே கொடுக்கல அப்படின்னோடனே வெளியே அனுப்பிடுவீங்க, அது நிஜமாவே வீட்டில் நடக்குமா? இல்லை இல்லை, அதான் ஸ்கிரிப்ட் தான், ஸ்கிரிப்ட் தான். அந்த மாதிரிலாம் அந்த விஷயத்துலலாம் நான் வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். அவங்க வேலைக்கு போகலனாலும் நான் கேட்க மாட்டேன், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் தான் இருப்பேன். அவங்களே கேட்பாங்க நான் வேலைக்கு போட்டுமான்ட்டு, இன்னைக்கு லீவ் எடுன்னு தான் நான் சொல்வேன். அவரே போகணும், டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், காசு அதுக்கேற்ற மாதிரி
நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவங்க கொடுக்கறது தான் எல்லாமே. சரி, என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ இவளை என்ன லவ் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அதனால எவ்வளவு வாட்டி நினைச்சது இல்லை, இதா சொன்னேன். எவ்வளவு வாட்டி நினைச்சது இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு தாட் வரும். அது எப்பவும் சண்டை வரும்போது மனசுல நினைச்சுக்க மாட்டேன், ஆனா ஓப்பனா அதுல சொல்லிடுவோம். அப்பனா நான் பிரச்சனையே இருக்காதுல்ல. ஓப்பனா உன ஏன் கல்யாணம் பண்ணன்னு தெரியல அப்படின்னா யோசிச்சிருந்தேன். நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஓப்பனாவே அவங்களும் சொல்லிடுவாங்க. சரி ஓகே, இப்ப சண்டை வந்துட்டு சண்டை நடக்குது அப்படியே பயங்கரமா இந்த மாதிரி கியூட்டாலாம் பண்ணுவாங்களே சில பேரு, இந்த வீடியோஸ்லாம் பாக்குற மாதிரி வந்துட்டு கியூட்டா பண்ணி உடனே அவங்க வந்துட்டு அப்படியே மனசு மாறிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது? வந்து ஓப்பனா சொல்ல போனா மனசு இறங்கவே மாட்டேன், அவரு தான் நானும் இறங்க மாட்டேன். தப்பு இருந்தா நான் வந்து போயிடுவேன், நீங்க எப்படின்னா லவ் பண்ணும்போது அவங்க நல்லா புரிஞ்சிருக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாமே நேர்ல பாக்குறதுனால அதனால சண்டை வந்து கூட பிரியலாம். சரி ஓகே, இப்ப வீட்டுல எப்படி எல்லாரும் ஜாலியா இருக்குமா இல்ல போர் இருக்குமா? யார் யார் எங்க சொல்றீங்களா? நாங்க வந்து ஜாலியா தான் இருப்போம், சண்டை போட்டுப்போம், அடிச்சுப்போம், விளையாண்டுப்போம் அதுக்கேத்த மாதிரி. ஓகே, மாமியார்லாம் இந்த கல்யாணம் ஆயிட்டாலே மாமியார் தெரியல அப்படின்றத ஒண்ணு சொல்லல. நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. வீட்டிலேயே ஓகேவா? சரி ஓகே, நீங்க எங்களை எடுக்க வரல, எங்க மாமியார் அப்படி கிடையாது, உங்களை இப்ப எடுத்துட்டோம்ல, உங்களை பத்தி நிறைய புரிஞ்சிடும். சரி ஓகே, இப்ப லவ் பண்ற கப்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இப்ப முன்னாடி மாதிரி கிடையாது, நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் வந்து கப்பிள்ஸா போடுவாங்க, அடுத்த வாரம் பார்த்தா வேற யார் கூட அவங்க கப்பல் ஆயிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்துல? அந்த மாதிரி இருக்க சொன்னா நீங்க உண்மையா சொல்லு, ஜாலியா இருக்காங்க பாவங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இந்த பொண்ணு ஒரு பையன் கூட வீடியோ போட்டா, அதுக்கப்புறம் இன்னொரு பையன் கூட வீடியோ போட்டா, அது வந்து தப்பு தானே? அது தப்பு தான், அது ரொம்ப தப்பு தான். அது நீ லவ் பண்ணாம நீ மாமா ஜாலியா சுத்தலாமே. சரி ஓகே, அதுதான் நாங்க வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சோம். சூப்பர். ஆமா, தப்பா எது எப்படி நடக்குமோ என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. சரி ஓகே, நீங்க வந்துட்டு ஒரு குரூப்பா இருப்பீங்கல்ல, மணாலி எல்லாம் போயிருந்தீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயோ, எல்லாம் வந்து சரியான அரட்டை கும்பலு. எங்க டீம் சொல்ல போனா ரொம்ப ஃபன். தனித்தனி கப்பிள்ஸா பார்த்தாலே நல்லா இருக்கும், இது ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு அரட்டையான கும்பல், ரொம்ப சேட்டை பண்ற கும்பல். அங்க இருக்கிற இடமே வந்து ஒரு ஃபன் தான். அப்படி ரோட்ல போறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு. யாரும் சரி ஓகே, அப்படி இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும், போலீஸ் கிட்ட இருந்து என்ன வீடியோ பண்றீங்க அந்த மாதிரி. எடுத்து மாட்டினதே இல்லையா? இவங்க பாய்ஸ் வரையும் தனியா போகும்போது மாட்டிருக்காங்க, வரும்போது மாட்டிருக்காங்க, அதே ஒரு விலாகா எடுத்து போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில வரும்போது மாட்டிருக்காங்க, அதே ஒரு விலாகா தான் போட்டாங்க. அதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்கா, சும்மா பேசி அதுக்கப்புறம் அனுப்பிட்டாங்க. சரி ஓகே, பாசிட்டிவா இருக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கு போலீஸ் கிட்ட மாட்டினதெல்லாம் விலாகா எடுத்து போற அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். அது வந்து ஹெல்மெட்ல இருந்து கேமரா அப்படியே எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஓகே ஓகே, ஹெல்மெட்ல கேமரா வச்சிருந்ததுனால எடுக்க. சரி ஓகே, ஃபியூச்சருக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? ஃபியூச்சருக்கு என்ன பிளான்? இந்த பிளான்ல இந்த பிளான் இல்ல, எப்படி போறோமோ அதேதான் ஃபியூச்சர் என்ன போக வேண்டியதா. சரி ஓகே bro, உங்களுக்கு எப்படி வந்துட்டு வீடியோஸ்லாம் பண்ணனும் ஆசை வந்தது? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணணும், போட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசை ஆசையா இருக்கும். சரி அப்படியே பண்ணி வீடியோ போடலாம். இப்போ ஏதாவது மூவிஸ்ல நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இல்ல சும்மா வீடியோ? அதெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான் நினைக்காதீங்களே. இல்ல நான் சும்மா எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போறாங்க, ஒரு சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகலாம்னு வீடியோ போறேன். அது ரீச் ஆனதுக்கு அப்புறம் சரி ரீச் ஆயிடுச்சு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தான், அது ரீச் ஆகலன்னா அப்படியே விட்டு போனாங்க. அப்படியா? அந்த மாதிரிதான் பல தோல்விகளை நானும் வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருக்கேன். வீடியோ போட்டு போட்டு ஒன்னும் ரீச் கிடையாது, அதனால அப்படியே அதை
ஊத்தி முழுகியாச்சு. போடா நிறைய பொண்ணுங்க நார்மலா வீடியோ போட்டாலே ரீச் கிடைக்கும். ஆமா bro சும்மா வந்துட்டு வாய் மட்டும் காட்டுறாங்க. ரீச் தான். அவங்களுக்கு மில்லியன் கலவுக்குல வியூஸ் போகுது. நாங்களா இந்தோ எங்க அண்ணனா இருக்கான் கேமராமேன் நான் உயிரை கொடுத்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பான். 100 வியூஸ்க்கு மேல தாண்டாத அவனுக்கு. இப்போ சரி ஓகே வியூஸ் போணும்னா உங்க சைடுல இருந்து ஏதாவது வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து சப்போர்ட் ஸ்டோரி போட்டா வியூஸ் கிடைக்கும் அதெல்லாம் காணுங்க. அதெல்லாம் ஒரு ரீச் இல்லை. நீ டெய்லி வீடியோ போட்டு டெய்லி உனக்கு வந்து டெய்லியும் மூஞ்சி அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரி இருந்தால் தான் ஃபாலோ கிடைக்கும் எல்லாம் வியூஸ் நல்லா கிடைக்கும். நீ மாசத்துல ஒரு வாட்டி வாரத்துல ரெண்டு வாட்டி வீடியோ போட்டோம்னா ஃபேஸ் மறந்துடுவாங்க. சரி ஓகே இப்போ வந்துட்டு இப்போ ஒரு இப்போலாம் இப்போ இருக்க டைம்ல வந்துட்டு இன்ஸ்டால கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாலே செலிபிரிட்டி அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே ஆயிடுறாங்க. ஒரு 10K இருந்தாலே நாங்கள் செலிபிரிட்டி தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் 1 lakh வந்துட்டு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட்டில் பார்க்கும்போது அக்கா அண்ணா அண்ணா அண்ணி அழகாக இருக்கீங்க அப்படின்னு தான் ஃபுல் கமெண்ட்ஸும் இருக்கும். உங்களோட ஃபேன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களும் வீடியோ பண்ணி அவங்களும் வீடியோ போட்டால் அவங்களுக்கு அப்படியே இதுதான். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தானே. அவங்க நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் இருந்தாலும் உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே. அவங்க பாசம் வச்சிருக்காங்க அவங்ககிட்ட நானும் அந்த பாசத்தை வச்சிருக்கேன். ரிப்ளை எல்லாம் பண்ணுவீங்களா மெசேஜ் பண்ணா? அதெல்லாம் எல்லாரும் ரிப்ளை பண்ணுவோம். இது ஏதாவது பயங்கரமான ஃபேன்ஸ் நம்ம மேல பைத்தியமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரெக்வெஸ்ட்ல இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப ஏகப்பட்ட மெசேஜ் வந்துச்சுன்னா நாங்க அக்செப்ட் பண்ணி நாங்க மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படியா? ஆனா ஒவ்வொருத்தரும் மெசேஜ் பண்ண பிறகு அந்த வீடியோ கால் பண்ணீங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அது வந்து அதோட தலையில இருக்கு. ஆமா இப்போ சும்மா ஒரு பொண்ணு போட்டோ வச்சு அவனே வந்தோ கேமராமேனே வந்துட்டு ஒரு ஃபேக் ஐடி ஒன்று வச்சிருக்கான். அவனுக்கே வந்துட்டு 100 கால் மேல வருது ஒரு நாளைக்கு. அப்போ உங்களுக்கு வராதா? ஒரு பொண்ணு ஐடி பார்த்தா போதும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே அடுத்து வந்துட்டு நீங்க வாழ்க்கையில வந்துட்டு ஃப்ளோவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு எய்ம் வந்திருக்கும்ல சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கும்ல? கண்டிப்பா எல்லாருக்குமே இருந்திருக்கும். பெரிய கனவு வர மாதிரி சமந்தா சொல்ற டைலாக் எல்லாம் வந்துட்டு சின்னதா வீடு ஒரு ஓட்டை மோட்டார் சைக்கிள் அந்த மாதிரி கனவு. அந்த மாதிரினா எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் அப்படிலாம் நான் ரொம்பலாம் ஆசைப்பட்டுலாம் நான் வரல. எங்கள் மாமியாரோட கனவு அது வீடு வாங்கி எங்களை வந்து அவங்க அந்த சொந்த வீட்டில் வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. பட் அவங்க தனியாக அவங்களோட உழைப்பில் வாங்கணுன்ற ஒரு இது. சரி ஓகே. ஆனால் வந்துட்டு மாமியாரை பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறீங்களே. உங்கள் தமிழ்நாடு டிவி சீரியல் எல்லாமே வந்துட்டு பார்த்து மருமகளை இப்படி இருக்க மாதிரி சீரியலில் தேர்ந்தெடுங்க. ஒன்றே ஃபுல்லாக மாமியார் மருமகள் சண்டை அந்த மாதிரி தான் வருது. சரி ஓகே மாமியார் வந்து வரும் சண்டை வராமலாம் இருக்காது வரும். ஆனால் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து அவங்களே வந்து என்னை வந்து மாமா வந்து சாப்பிடுமா இப்படியே இருந்தா அப்படிமா அவங்களே வந்து பாசமாக வந்து பேசிடுவாங்க அவங்க. சரி ஓகே உங்க லவ் ஸ்டோரி கேட்டேன் நீங்க சொல்லவே இல்லை. முன்னாடி எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி ஸ்பார்க் ஆச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள? ஐயோ நான் வந்து அந்த கொடுமையா வேற இந்த பொண்ணை பார்த்துன்னு இருப்பேன். சரி ஏதோ ஒரு பொண்ணு டிக்டாக் வந்து நினச்சின்னு விட்டேன். அப்புறம் ஏரியாவில் பார்த்தேன். ஏரியாவில் பார்த்த பொண்ணு எங்கேயோ பார்த்த போல இருக்கு. சரி மெசேஜ் பண்ணலாம்னு மெசேஜ் பண்ணி அதுதான் அது வந்து இந்த நிலையில் வந்து முடிஞ்சிச்சு. ஐயோ அவரு அவரு இன்னொன்னு கேளுங்க. அவர் எனக்கு மெசேஜ் பண்ணி இன்னும் 2-3 பொண்ணுங்களுக்கு சேர்த்து மெசேஜ் பண்ணி எது மாட்டுதோ அது எல்லாத்துலயும் அப்ளிகேஷன் போட்டுட்டு எதுல கிடைக்குது தப்பி தவறி நான் திராடு காட்டு பிள்ளைல எப்படி மூணு பொண்ணுங்க பார்ப்பான் எது வந்து பெட்டர். அது மூணு நீ ஏகப்பட்டது போச்சு. அதுல என்னதான் வந்துட்டு நமக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இவ்வளோ வந்துட்டு ஒரு எனர்ஜி பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்சாலும் ஹேட்டர்ஸ்னு எப்போவுமே இருக்கதான் செய்வாங்க. அது ஒரு 10 பேராக இருந்தாலும் அதில் ஒரு 2 பேர் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. உங்களோட ஹேட்டர்ஸ் பற்றி ஏதாவது அப்படி ஏதாவது ரொம்ப இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணதெல்லாம் உண்டா? என்ன வாயில வருதோ அதை பேசிடுவோம். ஓகே இப்போ நீங்களா அந்த மாதிரி பண்ணது இல்லையா ப்ரோ? நானா நான் அந்த மாதிரி பண்ணா? ஐயோ இல்ல நீ அதெல்லாம் வந்து தங்கு அதெல்லாம் யாரையும் இத கொர சொல்ல மாட்டேன். இல்ல இந்த அப்ளிகேஷன் போடுறேன்னு சொன்னாங்கல. சரி அதனால அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நெகட்டிவ் ரோல்லாம் ப்ளே பண்ணி பொண்ணுங்களை உசார் பண்ண அந்த மாதிரி எல்லாம் இல்ல. மறக்காதீங்க வீட்டுக்கு போய் ஆனா உங்களுக்கு சம்மடி இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சரி ஓகே ப்ரோ உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ப்ரோ? ஃபர்ஸ்ட் லவ்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எத்தனை அது 3rd ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட்? இல்ல இல்ல 10th படிக்கும் போது லவ் பண்ணது. அதுக்கப்புறம் இவங்க எத்தனாவது?
அப்பவே அப்பவே நான் அத புடிச்சிருக்கணுமேன்ற மாதிரி எல்லாம் பேசுவார். சம்மடி வாங்கிருப்பீங்க அடிப்பேன். ஆனா வந்து அது வேற மாதிரி உழுவோம். அடி வேற மாதிரினா அடிலாம் வாங்குவீங்களா? நான் அடிக்கிறதுக்குள்ள அவரே போய் செவத்துல முட்டிப்பாரு. இப்படி கூட்டம் வந்துட்டு இன்டர்வியூன்னு கூட்டம் வந்துட்டு மானத்தை வாங்குறீங்களே அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பாரு. சரி ஓகே, அடுத்து வந்துட்டு எப்படியும் கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பேபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது? எங்க மாமியார் அந்த மாதிரி இல்லவே இல்லை. உங்க நீங்க வந்து எப்போ பெற்றுக்கிறீங்களோ உங்க இஷ்டம். ஆனா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இப்போ வந்து ஜாலியா இருக்கு. நிறைய இருக்கு. அப்புறம் குழந்தைய வச்சு நான் அது ஒரு சுமந்துங்கன்னு ஒரு பேக்கே நம்மளால சுமக்க முடியல. அதை வர தூக்கிங்கன்னு அங்கங்க சுத்திங்கன்னு எதுக்கு ஜாலி ஒண்ணு வாங்கிக்கோங்க ப்ரோ. எடுத்துட்டு போயிருங்க. உங்களை நீங்க பார்த்தா அந்த மாதிரி பண்ற ஆள் மாதிரி தான் இருக்கீங்க. ரொம்ப சேட்டை பிடிச்சது போல. எப்படிக்கா வச்சு மேய்க்கிறீங்க? ஒரு குழந்தைய கண்ணுல மாட்டக்கூடாது. குழந்தைய ரெண்டாக்கி விட்டுருவான். அதுக்கே நான் ஒரு பக்கம் யோசிப்பேன். நம்ம குழந்தைய இப்ப எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா யோசிப்பேன். அதெல்லாம் அவங்க தான் வந்துட்டா எல்லாம் ஒழுங்கா அடங்கிடுவான்னு சொல்றாங்க. ஆனா இவரு அடங்குவாரான்னு தான் நமக்கு தெரியல. அடங்கலன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கும் பிடிச்சது நீங்க வந்து ஸ்ரீக்கு பிடிச்சத சொல்ல போறீங்க. நீங்க அண்ணாக்கு பிடிச்சத சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சொல்லணும். இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி டாஸ்க்குகள் கொடுக்கப்படும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்னதாக தான் கொடுப்போம், பயப்படாதீங்க. இல்ல அவருக்கு எல்லாமே பிடிக்கும். நான் எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா அவருக்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு ரொம்ப ரேர். அவர் தான் மூணு இதுல அப்ளிகேஷன் போறாரு. அப்புறம் எப்படி இல்ல? அதே மாதிரி ஃபுட்ல கூட எல்லாத்துலயும் அப்ளிகேஷன் போட நான் என்னன்னு சொல்லுவேன். சரி, கரெக்ட் தான், கரெக்ட் தான். இருந்தாலும் ஓகே, சும்மா ஒரு பேசிக்கா. ஓகேவா? ஹீரோ ரெண்டு பேருக்கு பிடிச்ச ஹீரோ ஏன் பிடிச்சிருக்கு? சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் எல்லாமே சரி ஓகே. பிரியாணி கரெக்டா? ஆ கரெக்ட். அவங்க சொன்னது ஏனா அடிக்கடி அது உங்களுக்கு என்ன ஃபுட் ஆனா உங்களுக்கு ஃபேவரட்? எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆ அவங்க இதுதான் ஃபேவரட்லாம் கிடையாது. எதுவா அந்த சீ சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்படி வேணா கேளுங்க. சரி, அக்கா சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்க சமைக்கிறதுல எது எது ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி பிடிக்கும். பிரிஞ்சி சமைக்குவாங்க. ஆமா, சிக்கன் குழம்பு அதெல்லாம் நல்லா இருக்கும். இல்ல சும்மா டிவில கேக்குறாங்களே, இல்ல வீட்டுக்கு போனா இவ அடிப்பாளே, நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும். நான் விரும்பி சாப்பிடுவேன் அதெல்லாம். அவங்க செய்யறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிரியாணி? ஆ அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒஸ்தா செய்யறது இது? ஒஸ்தா செய்யறதுனா அதுவும் எல்லாமே தான் அப்படின்னு பாரு. அதுதான்
எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியா? சரி, எது கொடுத்தாலும் சாப்பிட போறோம். நம்மளுக்கு எல்லாம் சோறு போடுறதே பெருசு, அதுக்காக எது கொடுத்தாலும் நம்ம கம்முன்னு சாப்பிடுறோம். சரி, ஓகே. சென்னையில இருக்க ஃபேவரட் ஸ்பாட் அவங்களுக்கு ஃபேவரட் ஆனதை நீங்க சொல்ல போறீங்க. அவருக்கு அவருக்கு பாண்டிச்சேரி தான். சென்னை, சென்னைக்குள்ள. சென்னைக்குள்ளயா? சென்னைக்குள்ள இவருக்கு இன்னொரு அவர் நான் எங்கேயும் போய் பார்த்தது கிடையாது. அப்படியா? ஆமா. நீங்க ஆனா பார்த்தா நிறைய இடத்துல நின்று ரீல்ஸ். எப்படின்னா நாங்க போற இடம் பார்த்தா காசிமேட் போவோம், பக்கத்துல பார்க்கு போவோம், இல்லைன்னா வீட்லயே எடுப்போம். அவ்வளவுதான், மத்தபடி நாங்க அவ்வளவா நாங்க சுத்தவே மாட்டோம். நாங்க வீட்லயே இருக்கிற இதுதான். இப்போ இதுல உங்களோட பதிலும் வந்துச்சு. ஸ்ரீக்கு பிடிச்ச பிளேஸ் பீச். பீச். ஆமா, அப்போ பீச் கூட்டணும். இல்ல இல்ல, அது எதுனாலனா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊர் பிடிக்கும்? எனக்கு வந்து பாண்டிச்சேரி. நான் சொல்லிட்டேன் முன்னாடி, ஓகேங்களா? எனக்கு என்ன பிடிக்கும்னு அவரே சொல்லுங்க. சொல்லுங்க, மாட்டிக்காதீங்க, சொல்லுங்க. தெரியலையா? தெரியலையே. உங்களுக்கு என்னக்கா பிடிக்கும்? எனக்கு எங்க ஊர் தான் பிடிக்கும், கேரளா தான் பிடிக்கும். கேரளா வரீங்க? கேரளா, கேரளா பொண்ணு இப்படி பக்கத்துல வச்சுட்டு இப்பெல்லாம் பேசினா தமிழ்நாடு பசங்க கொந்தளிச்சிருவாங்க. அவன் அவன் கேரளா பொண்ணு கிடைக்கலன்ட்டு அவஸ்தப்பட்டு இருக்கான். ஆமா ப்ரோ, இவர் அப்படிதான் பண்ணாரு. ஒரு வீடியோவே பண்ணாரு, கேரளா பொண்ணு கிடைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏண்டா கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒருத்தனை நம்ம வீடியோல பாக்குறோம், இவங்க ஃபேமஸ், இவங்க எப்படி இருப்பாங்களே நமக்கு தெரியாது. எப்படி அவங்க மேல வந்துட்டு உங்க நம்பிக்கை வந்துச்சு? யார் மேல? இவங்க மேல சொல்றீங்க? வேற யார் மேல நினைச்சீங்க? இவர் வேலை எப்படின்னா, ஒப்பனா சொல்ல போனா இவர் ரொம்ப பேச்சு தரேன். சில பேர் பைத்தியமாயிடுவாங்க. இவருக்கா? இவருக்கு வந்தது கிடையாது, பட் வந்து பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க கேர்ள்ஸ்லாம். பேசலாம், ரோட்டில் பார்த்தாலே அப்படியே குதிப்பாங்க இவரை பார்த்துட்டு. எனக்கு அந்த டைம்ல கொஞ்சம் பொசசிவா, கொஞ்சம் எல்லாம் அதிகமாகவே பொசசிவா. ஒரு பொண்ணை இவர் பா இப்படி நிமித்து பார்த்தாலே நான் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடும். எதுக்கு இப்போ நீ அவளை பார்த்த அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு எனக்கு பொசசிவா. கீழே ரோடை மட்டும் தான், ரோடை மட்டும் தான் பார்க்கணும். சைட்லேயும் எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்க்கணும். சரி, அந்த மாதிரி வந்துட்டு சில பொண்ணுங்கள்லாம் பார்த்து நீங்கள் பொசசிவாக இருக்கீங்க. நீங்கள் ப்ரோ இப்போ வானு ஸ்ரீக்கு வந்துட்டு ஏதாவது யாராவது ப்ரப்போஸ் பண்ணி ஸ்ரீ மேலே பைத்தியமாக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் அப்படி உங்களுக்கு மட்டும் அப்புறம் எப்படி நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது? போல ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கண்டிப்பா மேல மேலும் வந்துட்டு நீங்க வளர்றதுக்கு பாருங்க, ஓகேவா? நீங்க நான் கேட்டப்ப வந்துட்டு ஒன்னும் பிளான் இல்ல, அப்படியே போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா உங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்களை வேற இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க பண்ணணும், ஓகேவா? இந்த இடத்துல நீங்க யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கலாம். நீங்க ஏதாவது சொல்லிக்கிறீங்களா?
யாருக்காவது ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னா இங்க நீங்க சொல்லலாம். மெசேஜ் நான் இன்ஸ்டால போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்றேன் அப்படின்ற எங்களோட ஃபேன்னால் தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்த காரணமே. ஏன்னா அவங்க ஃபாலோவர் அவங்களோட லைக்ஸ்னாலதான் நாங்க வந்து ஒரு ஆமா நாங்க வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து ஒரு இன்டர்வியூ குடுக்கற அளவுனா அது அவங்க தான். ஒரு விசுவாசமான அவங்களும் அதுக்கேத்த மாதிரி இருப்பேன், அவங்களும் அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு இதே மாதிரி நிறைய வருஷம் போக போக இன்னும் பெரிய பெரிய இன்டர்வியூவா கொடுக்கணும். ஓகேவா? வருஷம் வருஷம் நீங்க பெரிய ஆள் ஆக ஆக நானும் வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருப்பேன், மறந்துடாதீங்க. ஓகேவா? நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன். சரி, உங்களை ஒரு விஷயம் யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா சொல்ல சொன்னேன், யாருக்கு சொல்லுவீங்க? இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் என்ன சொல்ல போறீங்க? பசங்களுக்கு முக்கியமா சொல்றேன், கல்யாணம் பண்ணாதீங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணாதீங்க. புரியுமா? லைஃப் ஒரு 26 வயசு கழிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. அப்ப நான் சொல்லணும்னா அது வேற மாதிரி சொல்லணுமே. கல்யாணம் பண்ணாத மாதிரி வேற பொண்ணுங்கள்கிட்ட போக கூடாதுன்ற ஒரு விஷயம் சொல்லணும். பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுறீங்களா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஜெம் டிவி சார்பா எங்க கிட்ட இருந்து உங்களுக்கும் வந்துட்டு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய பொங்கல் வந்துட்டு நீங்க ஒன்னா செலிப்ரேட் பண்ணும். ஓகேவா? அடுத்த தீபாவளிக்கும் நான் வந்து உங்களுக்கு கூப்பிடுறேன், ஏன்னா உங்க கூட பேசினா ஜாலியா இருக்கும். ரெண்டு பேரும் சண்டை மூட்டி வைக்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்கு. ஓகே, கண்டிப்பா வந்துட்டு நீங்க பெரிய ஸ்டேஜுக்கு போகணும், அதை நாங்க பாக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் அக்கா. ஓகே, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க ரெண்டு பேரும். சத்தியமாக வீட்டுக்கு போய் சுற்றி போட்டுருங்க, உங்கள் மாமியார்கிட்ட சொல்லி. அம்மா சுற்றி போட்டுருங்க, நானே வந்து நிறைய கண்ணு வச்சுட்டேன். எங்கள் மாமியார் தான் சுற்றி போனேன்னே, நீங்கள் வந்ததில் டார்கெட் வச்சுருக்கீங்க. நான் உங்களை நேரில் பார்த்துட்டேன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் அப்படியா? கண்டிப்பாக பார்த்தேன், இருப்பாங்க அவங்க, அழகாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. சரி ஓகே, சரி விடுங்க. எங்கள் அம்மாவே என்ன இல்லை அழகாக இருக்குன்னு சொன்னதில்லை. அவர் பாருங்க, அவங்க அம்மா வந்துட்டு அப்படி அழகாக இருப்பாங்க, எங்கள் அம்மா சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்க. ரொம்ப டவுட் பட்டேன், இவர் வந்து உண்மையிலே அவங்களுக்கு பிறந்தவங்க தானா, ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்ட்டு. ஓகே, ஆமா, மம்மிக்கும் இருக்க சம்பந்தமே இருக்காது. அக்கா அது அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்பாங்க, அதான் சம்பந்தமே இருக்காது. சரி ஓகே, நான் கண்டிப்பா வந்துட்டு உங்க மூணு பேரும் நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுப்பேன். ஓகே, ப்ராமிஸ். எனக்கு இன்டர்வியூ கூட பெரிய எல்லாம் ஆயிட்டா அதெல்லாம். சரி ஓகே, நீங்க கூப்பிட்டா நாங்க வரப்போறோம். ஓகே, ரொம்ப சூப்பரா போச்சு இந்த இன்டர்வியூ. இதே மாதிரி வந்துட்டு உங்க கூட டெய்லி ஒரு இன்டர்வியூ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது, இருந்தாலும் முடியாதுல்ல. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எப்படி பொங்குதோ அதே மாதிரி சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் பொங்கணும் அப்படின்ட்டு ஜெம் டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம். ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ வந்துட்டு வேறு லெவலில் போச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை இதே மாதிரி வேறு ஒரு இன்டர்வியூவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதா.